இது மண்டே நைட்டு, டைம் பார்த்தீங்கன்னா 9:00 மேலே ஆயிடுச்சு. காலையில் சாப்பாடு செஞ்ச பாத்திரம் எல்லாமே அப்படியே இருந்தது, வாஷ் பண்ணவே இல்லை. ஸோ அப்போ தான் நான் வாஷ் பண்ணி எடுத்து வச்சுட்டு இருந்தேன் எல்லாமே. பாப்பா வந்து பசிக்குதுன்னு சொன்னால் ஹோம்ஒர்க்லாம் முடிச்சுட்டு, அப்புறம் டைம் பார்த்தாக்கன்னா 9:00 ஆகிடுச்சு. மத்தியானம் வடித்த ஒயிட் ரைஸ் இருந்தது, அதுக்கப்புறம் ஒரு 5 முட்டை போய் கடையில் வாங்கிட்டு வந்து முட்டை சாதம் மாதிரி கலரிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, இதுக்கு மேலே நம்ம தோசை சட்னி எதுனா அரைச்சோம்னா இந்த ரைஸ் வந்து வேஸ்ட்டாக போயிடும், ஸோ முட்டை சாதம் செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக ரெடி பண்ணிகிட்ருக்கேன். ஆக்சுவலாக நான் 6:00 உட்காந்தேன். நம்மளோட யூடியூப் சேனலுக்கு ஒரு அட்ராக்டிவான தம்னெயில்ஸ்லாம் எப்படி செட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு வீடியோ பார்த்துட்டு உட்காந்துட்டு இருந்தேன். அதில் டைம் போனதே தெரியல. நான் இந்த வீடியோக்கும் இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன், ஃபுல் வீடியோ, கொழுக்கட்டை வீடியோன்னு நினைக்கிறேன். அதுக்குமே நான் தம்னெயில் வந்து நானாக க்ரியேட் பண்ணி செட் பண்ணது. ரொம்பவே எனக்கு பிடிச்சிருந்தது, பார்க்க நல்லா இருந்துச்சு. எனக்கு ஃபோட்டோஷாப்லாம் தெரியாது, நான் வீடியோஸ் பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் பண்ண ஆரம்பித்தேன். மஷ்ரூம் இருந்தது ஃப்ரிட்ஜில், ஸோ அதுவுமே ஒரு 3 மஷ்ரூம் போட்டு எக் ரைஸ் மாதிரி கலர் இல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு, எக் ரைஸ்னால் எல்லாருமே சாப்பிட்ருவாங்க அதனால் செஞ்சிட்ருக்கேன். பெரிய பாப்பா வந்து நான் பண்ணுறேன், எக் ரைஸ் நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஆர்வத்தில் சொல்லிகிட்டு இருந்தா. அதனால் நான் ஆனியன்லாம் அவ்வளோ கட் பண்ண விடல, கத்தி ரொம்ப ஷார்ப்பாக இருந்தது. நானே எல்லாமே கட் பண்ணி முட்டை சாதத்துக்கு தேவையானது எல்லாமே ரெடி பண்ணி கொடுத்துட்டேன். மிக்ஸ் மட்டும் பண்ணு, மற்றதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன். ஸோ அவள் தான் பண்ண போகிறா. இப்போ எண்ணெய் ஊற்றணும். ஃபர்ஸ்ட் எண்ணெய் ஊற்றிட்டா இப்போ கடாய் காஞ்சிருச்சா பாரு, தண்ணி இல்லை, தண்ணி இருக்கா இல்லையா பாரு, தண்ணி கா இல்லையா. எண்ணெய் ஊற்று பார்த்து, கீழே சிந்தாம ஊத்து. ஸ்டவ் எல்லாம் இப்பதான் கிளீன் பண்ணிருக்கேன். ரெண்டு ஸ்பூன் ஊத்து, கம்மியா, அதுக்கு கொஞ்சம் போதும் போதும். கடுகு வேண்டாம், ஆனியன் போட்டு, அப்படியே ஆனியன், பச்சை மிளகா அதெல்லாமே போட்டு கீழே வெய். ஆனியன் பச்சை மிளகாவை போட்டா, கத்தி எடுத்து ஓரமாவே போட்டா. ஃபர்ஸ்ட் வந்து நான் தள்ளி தான் போடுவேன். அரி அப்படி போடாத. ஓகே ஓகே, பாரு அது ஒன்றும் இல்லை அரி, ரொம்ப பண்ணாத அரி, தளிக்குது. சால்ட்டு போடு, அவ்வளோண்டு சால்ட்டு போட்டா பத்தாது அரிதா. போடு, முன்னாடி கேளு. இந்த டிஷ்ஷெல்லாம் யாருமா சொல்லி கொடுத்தது? அதெல்லாம் தானாக வரும். தானாக வருமா என்ன அம்மம்மா சொல்லி கொடுத்துச்சா? இதெல்லாம் தானாக கற்றுக்கணும். டி பொய் சொல்லாத, அம்மம்மா தான் எல்லா டிஷ்ஷும் சொல்லித்தரோம் உனக்குலாம். இப்போ பெப்பர் போடு. பெப்பர் எது? இந்த திஸ் ஒன், திஸ் ஒன். எது எது பெப்பரா? எது பெப்பர்? கருப்பு கலரில் இருக்கிறது பெப்பர், பிளாக் பெப்பர். ஏய் போதும், நிறைய கொட்டிடாத. ஏன் நிறைய கொட்டினாகும். இப்போ சீரகத்தூள் போடு. சீரகத்தூள் போடு. வேணாம், நிறைய கொட்டிடுவேன். சீக்கிரம். ஆ இன்னும் கொஞ்சம் போதும் போதும் போதும். மோதல் சம்மலட்சுமி.
நெட்டு வைக்கல நட்டு வச்சு நட்டு வச்சுல வாங்கிடுச்சா வரலையா வளரல நல்லா இதுவாயிடுச்சு பாரு அப்படியே இருக்குமா பேர் லெக் ரைஸா பொங்கல் மாதிரி இருக்கு பாத்தீங்களா நான் செஞ்ச சூப்பரான உப்புமா ரெடி ஆயிடுச்சு உப்புமா 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 மாடல் தமலச்சி மாடல் தமலச்சி அப்புறமா என்ன வரும் கொஞ்சம் சொல்லுமா ரெடி ஆயிடுச்சா ஆக்சுவலாக நான் முட்டையை வந்து ஃபஸ்ட்டு வெங்காயத்தோடு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அது உதிரி உதிரியாக வந்ததுக்கப்புறம் வந்து நான் ரைஸை வந்து கலந்துருக்கணும் நான் அப்படி பண்ணாமல் என்ன பண்ணிட்டேன்னா ஏதோ ஒரு ஞாபகத்தில் ஃபஸ்ட்டு ரைஸை போட்டுட்டு அதுக்கப்புறம் முட்டையை ஊற்றிட்டேன் அதனால் இது பார்க்க இப்போ உப்புமா மாதிரி கொல கொலன்னு இருக்குது என் பொண்ணு வர கிண்டல் பண்ணிகிட்டே இருந்தா முட்டையோட வளர பொங்கல் மாதிரி ஆயிரும் பார்த்தேன் ஓகேவா நல்லா இருக்கு கொஞ்சம் லெமன் பிழிஞ்சு விட்டா நல்லா இருக்கும் வேணாமா அழுதுகிட்டு இருந்தேன் நான் கலரு வெட்டி கட்டி மச்சினி மனசில் அம்ப விட்டா சொன்னி கண்ணாடி மாட்டிக்கிட்டு நான் பார்த்து நினச்சிருந்தேன் கண்ணு வச்சேன் சூடு சூடுன்னு சாப்பிட ஆசையா ஒரு வழியாக அந்த முட்டை சாதம் வந்து டேஸ்ட் நல்லா இருந்ததுனால அவள் சாப்பிட்டுட்டா எதுவும் சொல்லலை இது வந்து நான் தம்ப்நெயில் செட் பண்ணிகிட்ருக்கேன் யூடியூப் சேனலுக்காக ஒரு ஒரு வீடியோஸாக 6 o'clockலேருந்து பார்த்து பார்த்து எடுத்து ஃபோட்டோஷாப்லாம் பண்ணி அந்த பேக்ரவுண்டை ரிமூவ் பண்ணி அது இந்த மாதிரி நான் தம்ப்நெயில் செட் பண்ணிகிட்ருந்தேன் இது எனக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது ஒன்று ஒன்றும் பண்ணும்போது புதுசாக ஒரு விஷயத்தை கற்றுட்டு அந்த அவுட்கம் வந்து நல்லபடியாக வந்துருச்சுன்னா ஒரு ஹாப்பினஸ் இருக்கும் இல்லையா அந்த ஹாப்பினஸ் எனக்கு கிடச்சது அன்றைக்கி இதோட இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய் டேக் கேர்